Hi, vanakkam. Welcome to Trading Brains Tamil YouTube channel. Okay, so nama channel every week option strategy pathina videos namu vandu nifty options la eppadi execute pandrathu appindra videos vandu nama consistent ah every week post pannittu varom. Nama videos ah neenga follow panninga kandipa neenga vandu oru expert illana oru very good option trader ah aagalam. Okay, now so adhilama neenga market la irundhu consistent ah profit kandipa panna mudiyum. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ட்ரேடிங்கில் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ இதுதான் நம்ம சேனல். இதில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் இருக்குது, ஆல்ரெடி நம்ம வந்து எவ்ரி வீக் போஸ்ட் பண்ணது, அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீடியோஸை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்எஸ்சியில இருக்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து கொடுத்த எடுத்த ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா, ஸோ எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸஸோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் எடுக்கல, நான் வந்து ஒரு மூணு ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ லாங் ஸ்ட்ராங்கிள் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எடுத்த இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 13,850, அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 13,650. இந்த ஸ்ட்ராட்டஜியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா 3,483 ருபீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது மேக்ஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ அது இல்லாம லாங் ஸ்ட்ராடில் அதுல வந்து நம்ம எடுத்த இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13,750 கால் அண்ட் புட். இந்த ஸ்ட்ராட்டஜில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 4,600 ருபீஸ். அப்புறம் அயன் கவுண்டர், ஓகேங்களா, ஸோ இன்ஃபேக்ட் வந்து இது ரிவர்ஸ் அயன் கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ரிவர்ஸ் அயன் கவுண்டர்ல நமக்கு கொடுத்த ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 3,200 ருபீஸ் நமக்கு வந்து ரிவர்ஸ் அயன் கவுண்டர்ல நம்ம வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்டா வந்து மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். எவ்ரி வீக் நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம், அதனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உங்க அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் வந்துடும். ஓகே ஓகே, ஸோ இந்த வீக்கான நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம எப்பவுமே பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து நிஃப்டியோட ஸ்பாட்டோட சார்ட் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ வீக்லி சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆன 13,660 ஆல்ரெடி உடச்சி நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 14,000 வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து 15,000 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி டெய்லி சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு அதாவது டிசம்பருக்கு வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 14,200 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்து மார்க்கெட் வந்துச்சு ஆல்ரெடி இந்த வீக். ஸோ இன்னும் அது அதை பிரேக் பண்ணல. ஓகேங்களா, ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ட் மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு திரும்ப வந்து போகுது, அப்புறம் அதாவது ஹையர் ஹை கொடுத்துட்டே வருது. ஸோ இங்கே நம்ம கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கோட நியூஸ் இல்லைன்னா பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் நியூஸ் என்ன வருது, அதோட இம்பாக்ட் எப்படி மார்க்கெட்ல இருக்கு, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணது, இல்லைனா எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனோட பையிங் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மந்த்லி சார்ட், நிஃப்டியோட மந்த்லி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபால்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. நடுவில் மட்டும் வந்து செப்டம்பர்ல அக்டோபர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக மூவ் ஆயிட்டு திரும்ப நவம்பர்ல டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ மந்த்லி வைஸ் பார்க்கும்போது 15,000 தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி R2 ஓடிச்சு, R3 கிட்ட நம்ம மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ எப்படி இருக்கு டெக்னிக்கல்ல சாரி நியூஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்ஸா வருது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எவ்வளவு பையிங் பண்றாங்க, அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கான மூமெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபியூச்சர் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து வீக்லி ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து வீக்லி சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் அதாவது நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ ஸோ கரண்ட் வீக்குக்கான ஹை லோ க்ளோசிங் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பிவட் பாயிண்ட் கால்குலேட்டர்ல நம்ம என்டர் பண்ணோம். சரிங்களா, நம்ம ஆன்லைன்ல நிறைய டூல்ஸ் இருக்கு, இதுக்கான நம்ம ஃபார்மல்ஸ் நம்ம தேட வேணாம், ஆன்லைன் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணா போதும். ஹை லோ க்ளோஸ் அந்த வீக்குக்கான ஹை லோ க்ளோஸ் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா,
ஸோ எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,100 அதுக்கப்புறம் 14,200 14,350 இந்த லெவல்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் மேலே போனால் இந்த லெவல்ஸ் போகும். அதே மார்க்கெட் கீழே போச்சுன்னா 13,950 13,870 13,750 13,650 சரிங்களா. ஸோ நியூஸ் பேஸ் தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து யூஸ் டார்கெட்டுக்காக நம்ம வந்து அதை செக் பண்ணுறோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாங் ஸ்ட்ராங்கிள் இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ மார்க்கெட் மேலே போனாலும் சரி மார்க்கெட் கீழே போனாலும் சரி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும் ஸோ ஓகேங்களா. ஸோ ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் கொடுக்கும். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிஸ்க் ஃபேக்டர் ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணி கால் அண்ட் புட் ஆப்ஷன் நம்ம வந்து பை பண்ணணும் ஓகே. ஸோ நம்ம வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டோம் ஓகே. ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14,018 க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 14,018 க்ளோஸ் ஆச்சு ஓகே. ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து 14,000 இருக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் ப்ளேஸ் பண்ணால் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எடுக்க போகிற டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30-40 இருக்கணும். அது எடுத்தால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 14,100 அண்ட் 14,150 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30-40 இருக்கு. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெல்டா வேல்யூ வந்து புட் ஆப்ஷன் டெல்டா ஓகே புட் ஆப்ஷன் டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் விசிபிளாக இல்லை ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் ஓகே. 14,000 புட் ஆப்ஷனோட டெல்டா. ஸோ அதே மாதிரி 13,950 13,900 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30-40 இருக்கு. நமக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எது கம்மியாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13,900 அதே மாதிரி கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 13,150 ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 14,000 200 points மூணாலே இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபார் லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 13,900 அதுக்கப்புறம் 14,150 இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபிலிட்டி நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா. ஸோ நான் இப்போ எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நான் கால் எடுத்துட்டேன் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போனால் இந்த இன்னைக்கு வந்து லாங் காலில் வந்து லாங் போனால் மார்க்கெட் மேலே போனால் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. அதை கீழே போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 நம்ம லாஸ் கொடுக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 13,900 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் புட் ஆப்ஷன். அதை நம்ம ஒரு லாங் பை பண்ணுறோம். ஸோ இது பை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே. ஸோ இப்போ ஒரு கிராஃபில் ஒன்லி ஷோ டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம ரெண்டு ஆப்ஷன் பை பண்ணியிருக்கனால நம்ம டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் நம்ம எக்ஸிட் கொடுத்து இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம வெயிட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. ஸோ எக்ஸிட் ஆகும்போது நம்ம ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே வந்து நம்ம வந்து சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் இன் பாயிண்ட் பாருங்க 13,800 மார்க்கெட் உடைச்சு கீழே போச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்க ஸ்டார்ட் ஆகுது டவுன் சைடில். மார்க்கெட் வந்து 14,000 300 points மூவ் ஆச்சுன்னா ஓகேங்களா. அட்லீஸ்ட் இல்லைன்னா 200 points மூவ் ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகும்போது 14,300 ஓகேங்களா. ஸோ 14,300 இல்லை 250 அதை உடச்சி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுக்க ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பியூர் பாயிண்ட்ல டெக்னிக்கல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 14,350 ஸோ 14,350 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7,000 நமக்கு 7,000 நம்ம ப்ராஃபிட் கொடுக்கலாம் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டவுன் சைடு வந்து மேக்ஸிமம் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குன்னா 13,650 இருக்கு ஓகேங்களா. ஸோ பயங்கர நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்ததுன்னா நமக்கு 13,650 போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. 650 போகும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் 12,000 ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. சப்போஸ் பெரிய கேஷோ இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பூமோ வந்து ஒரு ஷூட் அப் ஆச்சு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட
38,000 ருபீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்னு சொல்ல முடியாது, டிசம்பர் 3rd வீக் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ நிஃப்டி ஆப்ஷன்ஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த டே தான் சொல்றேன், ஸோ 21st ஓகேங்களா. ஸோ அதாவது 24th கான்ட்ராக்ட், டிசம்பர் 24th கான்ட்ராக்ட்ல ஒரு பெரிய ஒரு பூம் கழிச்சது எல்லாருக்குமே, பெரிய ஒரு ஃபால் ஓகேங்களா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லாங் ஸ்ட்ராங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா 30,000 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுத்தது ஓகேங்களா. ஓகே ஸோ இப்படிதான் லாங் ஸ்ட்ராங்கிள் நம்ம வந்து பில் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா அயன் கவுண்டர் ஓகேங்களா. அயன் கவுண்டர் சொல்லலாம் இல்ல ரிவர்ஸ் அயன் கவுண்டர் சொல்லலாம், ரெண்டு மெத்தட் இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் அயன் கவுண்டர் ஓகேங்களா. ஸோ ரிவர்ஸ் அயன் கவுண்டர்ன்றது என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4 leg இருக்கணும் ஓகேங்களா. ஸோ கால்ல வந்து 2 strike வைஸ் அதே மாதிரி ஃபுட்ல 2 strike வைஸ் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போனாலும் நமக்கு வந்து ஒரு லிமிடெட் ப்ராஃபிட்டும் இல்லைன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகல ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்டா லாங் ஸ்ட்ராங்கில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் பாருங்க, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 13,800 இருந்து 14,300 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து 8,000 ருபீஸ் நமக்கு லாஸ் கொடுக்குது. ஸோ இந்த லாஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து இந்த அயன் கவுண்டர் மெத்தட் ஓகேங்களா. ஸோ அயன் கவுண்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லிமிட்டட் லாஸ் லிமிட்டட் ப்ராஃபிட் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்க ஸ்ட்ராங்கிள் நம்ம வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் கால் சைட்ல வந்து செல் பண்ண போறோம், அதே மாதிரி புட் சைட்ல ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து நம்ம செல் பண்ண போறோம், அது வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்க போறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 13,900 புட், அதே மாதிரி 14,150 கால். ஸோ இதுல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து தள்ளி இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 13,900 புட் எடுக்கும்போது நான் 13,800 புட் எடுத்துக்கிறேன் செல்லிங்க்கு, அதே மாதிரி 14,250 புட்டை நான் எடுத்துக்கிறேன் காலில் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13,800 புட்டை நான் வந்து செல்லிங் மாத்துறேன் ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்க, என்ன சேஞ்ச் கொடுத்து பாருங்க, நீங்க பாருங்க. ஸோ டவுன் சைடு ரிஸ்க் மார்க்கெட் வந்து கீழே போச்சுன்னா நம்ம வந்து லாஸ் பாருங்க, சாரி ப்ராஃபிட் பாருங்க 2,000 ருபீஸ். அதே மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் வந்து அந்த நம்மளோட சொன்ன அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 13,800 14,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நம்ம லாஸ் ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி லாங் ஸ்ட்ராங்கில் நமக்கு 8,000 ருபீஸ் லாஸ் காமிச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரெடியூஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நான் புட் காலில் வந்து என்ன பண்ணுறேன்னா 14,250 அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து நான் செல் பண்ணுறேன், ஏன்னா 150 வந்து நான் பை பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நான் 150 பை பண்ணியிருக்கேன் அதனால 250 நான் செல் பண்ணுறேன். இப்போ பாருங்க நான் வந்து என்னோட பிரேக் இன் பாயிண்ட்ல லாஸ் பாருங்க, 13,850 இருந்து 13,250 இந்த ரேஞ்சுக்குள்ள க்ளோஸ் ஆகும்போது உள்ள க்ளோஸ் ஆகும்போது ஓகேங்களா, இதுல க்ளோஸ் ஆகும்போது நம்ம லாஸ் பாருங்க வெறும் 3,000 ருபீஸ் நமக்கு லாஸ். நம்ம மேலே போச்சு இதை உடச்சு மேலேயோ கீழேயோ ஓகேங்களா, பிரேக் இன் பாயிண்ட் 14,250 உடச்சு மேலே போனாலும் சரி 13,800 உடச்சு கீழே போனாலும் சரி நமக்கு வந்து அதே ஈக்குவல் ப்ராஃபிட். ஸோ 4,000 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஓகேங்களா. ஸோ இதுதான் லிமிட்டட் லாஸ் லிமிட்டட் ப்ராஃபிட், இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா. ஸோ ஒரு லாங் ஸ்ட்ராங்கிள் இருந்து லாங் ஸ்ட்ராங்கிள் நமக்கு 100% ரிஸ்க் இருக்கு, அதே மாதிரி அயன் கவுண்டர் 50% நமக்கு வந்து ரிஸ்க் இருக்கு, அந்த ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் இருக்காது ஓகேங்களா. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் நீங்கள் பண்ணால் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த லாஸையும் உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்ட பிறகும் நீங்களும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் உங்களால் பண்ண முடியும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதிலே வந்து நம்ம வந்து இது நம்ம பார்த்தது வந்து ரிவர்ஸ் அயன் கவுண்டர் ஓகேங்களா. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா அயன் கவுண்டராக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 14,150 பை பண்ணோம், 14,250 காலை நம்ம செல் பண்ணோம் சரிங்களா. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணால் ஓகேங்களா. ஸோ 14,150 வந்து நான் செல் பண்ணிட்டு சரி நான் 14,250 நான் பை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்க, அதே மாதிரி 13,900 புட்டை வந்து நான் வந்து செல் பண்ணுறேன், அதே மாதிரி 13,800 புட்டை நான் பை பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து சைவேல இருந்ததுன்னா ஓகேங்களா. ஸோ 13,850 இருந்து 14,250 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு 3,000 ருபீஸ் ப்ராஃபிட், இல்லைனா மார்க்கெட் மேலே போனாலும் சரி மார்க்கெட் கீழே போனாலும் சரி
இந்த சாட்டர்டேல நமக்கு லாஸ் கொடுக்குது. ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜியா நம்ம வந்து, அதாவது எப்போ வந்து மார்க்கெட் சைட்வேஸ்ல போவோம் அப்படின்னு நம்ம ப்ரிடிக் பண்றோம் அப்ப நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கரண்டா மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான புல்லிஷ்ல போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த டைம்ல நம்ம பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் வந்து பண்றதுல நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ்ல எப்போ வந்து நம்ம வந்து லாஸ் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியும், ஃபைட் பண்ண முடியும், ஸ்டாக்ஸ் மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல். ஸோ லாங் ஸ்ட்ராடலும் கிட்டத்தட்ட லாங் ஸ்ட்ராங்கிள் மாதிரி தான். ஓகேங்களா, ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம வந்து ஸ்ட்ராங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட் ஆஃப் த மணி எடுத்தோம். ஓகேங்களா, ஸோ அவுட் ஆஃப் த மணி கால் அண்ட் புட் ஆப்ஷன் நம்ம எடுத்தோம். ஸ்ட்ராடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்த மணி எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அட்த மணின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மார்க்கெட் வந்து 14,018 இருக்கு. ஸோ 14,050 இல்லை 14,000 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்த மணி தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செயின் எடுக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செயின்ல 14,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 14,050 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 93 இருக்கு. அதே மாதிரி 14,000 புட் ஆப்ஷன் வந்து 90 இருக்கு. ஓகேங்களா, ஸோ எய்தர் நீங்கள் வந்து 14,000 கால் இல்லை 14,050 புட்டு, இல்லைன்னா 14,050 கால் 14,000 புட்டு, இதில் ரெண்டில் எதாவது வேணும் நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா 14,000 வந்து கால் அண்ட் புட்டு நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ரெண்டுமே வந்து அட்த மணி தான். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைசிங் தான் டிஃபர் ஆகுது. சரிங்களா, ஸோ 14,000 கால் சாரி 14,050 கால் அதுதான் 90 ருபீஸ்ல இருந்துச்சு. அது மாதிரி 14,000 புட் ஆப்ஷன் ஒரு லாட் பை பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் டிஃபரன்ஸ் ஸ்ட்ராங்கிலுக்கும் ஸ்ட்ராங்கிலுக்கும். ஸ்ட்ராங்கில் வந்து 8,000 ருபீஸ் 9,000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ஆச்சு நமக்கு. ஸ்ட்ராடல் வந்து கிட்டத்தட்ட 15,000 ருபீஸ் ரெக்யர்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் கிட்டத்தட்ட அதே தான். ஸோ 13,800 டவுன் சைடு உடைக்கணும். அதே மாதிரி அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 14,250 உடைக்கணும். சரிங்களா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா 14,350 இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ராடல் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 11,000 ருபீஸ் ப்ராஃபிட் வருது. அதே மாதிரி 14,650 வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ருபீஸ் ப்ராஃபிட் போகுது, மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து நம்ம எடுத்த டைம் அதாவது 14,000 திரும்ப வந்து இந்த நெக்ஸ்ட் 4 டேஸில் திரும்ப 14,000 வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் லாஸ் கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ ஆனால் ஸ்ட்ராங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 13,800 14,250 இந்த ரேஞ்சுக்குள்ள எங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் நம்ம என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு லாஸ் ஆகுது. ஆனால் இந்த ஸ்ட்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து 13,950 க்ளோஸ் ஆனால் நமக்கு 10,000 லாஸ் அதே மாதிரி மார்க்கெட் வந்து 14,100 க்ளோஸ் ஆனால் நமக்கு 10,000 லாஸ் அதே மாதிரி 14,150 க்ளோஸ் ஆனால் நமக்கு 5,000 தான் லாஸ் அதே மாதிரி 13,900 க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு 5,000 தான் லாஸ் வருது இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேரி ஆகுது ஸ்ட்ராண்டலுக்கும் ஸ்ட்ராடலுக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிஸ்க் ஃபேக்டர். ஓகேங்களா, ஸோ ஸோ நம்ம ஸ்ட்ராடல் முடிச்சிட்டோம், ஸ்ட்ராண்டல் முடிச்சிட்டோம், அயன் கவுண்டர்ஸ் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ப்ரெட். ஓகேங்களா, ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எதிர்க்கு மேலே போகணும் இல்லை மார்க்கெட் கீழே போகணும் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ வெர்டிக்கல் ஸ்ப்ரெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் வியூ நமக்கு வேணும். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகுதா இல்லை மார்க்கெட் கீழே போகுதா அப்படின்றது நம்ம வியூ நமக்கு வேணும். சரிங்களா, ஸோ மார்க்கெட் மேலே போகுது நம்ம ப்ரிடிக் பண்ணோம்னா கால் சைடு வந்து இந்த வெர்டிக்கல் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணணும். இல்லை மார்க்கெட் கீழே போகுது அப்படின்றத மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு நினச்சோம், மார்க்கெட் கீழே போகுது டவுன் ஆக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து கிரெடிட்டும் இருக்கு டெபிட்டும் ரெண்டு டைப் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெண்டாக மார்க்கெட் 14,000 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 14,000 காலில் வந்து ஒரு லாட்டும் பை பண்ணுறேன். சரிங்களா, ஸோ என்ன ஆகுது பாருங்கள், எனக்கு வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா 14,150 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் கொஞ்சம் கீழே போனாலே நமக்கு வந்து பெரிய லாஸ் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த டவுன் சைடு ரிஸ்க் நான் ரிலீஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஸோ 14,100 ஒரு 100 பாயிண்ட்ஸ் சொல்லி இருக்கு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து நான் என்ன பண்றேன், அதே கால்ல வந்து நான் செல் கொடுத்துறேன். செல் கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்க, என்னோட டவுன் சைடு ரிஸ்க் சரிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து சாரி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 14,050 அது மட்டும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 14,050 க்ளோ எடுத்துக்கலாம். ஸோ 14,050 கால் ஆப்ஷன் ஒரு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி 14,150 கால் ஆப்ஷனை நான் சேல் பண்ணுறேன். ஸோ டவுன் சைடு ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸ். அதே மார்க்கெட் மேலே போச்சு ஓகேங்களா, டேக்கிங் பாயிண்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போனாலே நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுத்து. அதே மாதிரி டவுன் சைடு ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3,000 ருபீஸ் தான் டவுன் சைடு ரிஸ்க் சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வியூ கண்டிப்பாக தேவை ஓகேங்களா. மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படின்னு வந்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்து இல்லை மார்க்கெட் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணேன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா 14,050 வந்து காலை வந்து நான் வந்து செல்லிங் மாற்றிட்டேன், 14,150 காலை நான் பையன் மாற்றிட்டேன். ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து கீழே போச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும்போது பிரேக் இன் பாயிண்ட் உடைக்கும் போது நமக்கு அதே 3,000 ப்ராஃபிட் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதை புட்டில் வந்து நம்ம வந்து பையன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டை நம்ம மாற்றிருக்கேன் சரிங்களா. அவ்வளோதான் வேறு ஒன்று இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புல் கால் ஸ்ப்ரெட்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இல்லை பியர் கால் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து செல்லிங் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். ஸோ லோவர் ஸ்ட்ரைக்கில் செல்லிங் பண்ணிட்டு ஹையர் ஸ்ட்ரைக்கில் வந்து நம்ம வந்து பையன் பண்ணதுனால பியர் கால் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஸ்ப்ரெட் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்ல போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ 14,150 செல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் இல்லைன்னா வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் ஓகேங்களா. ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ஸோ 14,150 ஸ்ட்ரைக் ப்ரைஸு சரி 14,050 ஸோ 14,050 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இது அப்ஸ்டாக்ல நமக்கு வந்து கிளியராக வரல, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அப்ஸ்ட்ரான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டர் இருக்கு கிரியேட்டர். ஸோ அப்ஸ்ட்ரால நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து எவ்ரி வீக் எவ்ரி கான்ட்ராக்ட் எதனா ரேட் வரும். ஸோ ஆப்ஷன்ஸ் சேம் தான், கரண்ட் வீக் கான்ட்ராக்டர் கால் ஆப்ஷன் வந்து 14,050 அட்டமணி 14,050 பை பண்ணுறோம் செலிங் பண்ணிக்கலாம் ஓகே மாடிஃபை பண்ணிக்கலாம் செல்லிங் மாடிஃபை. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் இல்லைனா வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் இது வேணும் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ பையன் போடுறேன் ஓகே. ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் பாருங்கள், நமக்கு வந்து பிரேக்யூவன் பாயிண்ட் பாருங்கள். ஸோ 13,050 அதே மாதிரி 13,200 இந்த ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலேயோ இல்லை ஒரு 50 பாயிண்ட்ஸ் கீழேயோ நமக்கு போனாலே நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ப்ராஃபிட் கொடுக்குது ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கி நம்ம வந்து கரண்ட் வீக்கில் நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ்பைரியில் வந்து மேக்ஸிமம் வந்து 0 சான்சஸ் இருக்குது. ஸோ மந்த்லி இருக்கிறதுனால நம்ம மந்த்லியில் சப்போஸ் நமக்கு இந்த ட்ரேட் நமக்கு அகேன்ஸ்டாக போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் இந்த ஹாரிசன்டல் ஸ்ப்ரெட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேண்ணா. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ஓகேண்ணா. ஸோ அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அதில் ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து ஹாரிசான்டல் ஸ்ப்ரெட் இல்லைனா வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் நம்ம வந்து நெஃப்டி ஆப்ஷன்ஸ்ல எடுத்து எடுப்பாங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கன் விங் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி
அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் வந்து மூணு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரைக்கர்ஸ் எடுத்துப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ஒரு மார்க்கெட் வியூ நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா. கிட்டத்தட்ட வெர்டிக்கல் ஸ்ப்ரெட் மாதிரி தான். ஆனால் வெர்டிக்கல் ஸ்ப்ரெட்ல நம்ம என்ன ரிஸ்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்க்கெட் நமக்கு எகென்ஸ்டாக போகும்போது நமக்கு லாஸும் ஈக்குவலாக இருக்கு ஓகேங்களா. ஸோ இது மார்க்கெட் மேலே போனால் 3000 ப்ராஃபிட் கொடுக்குது, அதே மார்க்கெட் கீழே போனாலும் 3000 லாஸ் கொடுக்குது. ஆனால் இந்த புரோக்கன் விங் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜியில் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நமக்கு ஒரு ட்ரேட் நமக்கு அகெயின்ஸ்டாக போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் இருக்கும். நம்ம ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி விஷயத்துக்கு டாக்ஸ்க்கு நம்ம வந்து பே பண்ணுற அளவுக்கு அது நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். அதே மாதிரி நமக்கு நம்ம எதிர்பார்க்குற மூமெண்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து மூணு ஸ்ட்ரைக்கர்ஸ் எடுத்துப்பாங்க சரிங்களா. ஒரு ஸ்ட்ரைக்கர்ஸ் எடுத்து அதை பை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதோட ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து ரெண்டு லாட் வந்து செல் பண்ணுவாங்க, அதோட ஒரு ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துப்பாங்க, எடுத்து பை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து என்ன பண்றேன்னா, மார்க்கெட் வந்து கரண்டாக வந்து 14,050 இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஸ்ட்ராங்களுக்கு எடுத்த ஒரு கால் சைடு எடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,150. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ 14,150 கால ஒரு லாட் பை பண்ணுவோம். ஸோ 14,000 நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 14,200 ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ரெண்டு லாட் நம்ம செல் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு லாட் நம்ம செல் பண்ணோம். ஸோ 150 மாற்றிட்டேன் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு 100 points மேலே போனால் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது, அதேமாதிரி மார்க்கெட் கீழே போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,500 rupees நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குது, அதாவது மார்க்கெட் கீழே போனாலும் நமக்கு லாஸ் கொடுக்கும், கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி 150 200 எடுத்துட்டோம், அதே மாதிரி 250 வந்து ஒரு லாட்டை நம்ம பை பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் 200 rupees ப்ராஃபிட் கொடுக்குது, அதே மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக 14,200 போகும்போது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. இல்லை அதை நம்ம அந்த 14,200 நம்ம விட்டுறோம், ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால நமக்கு ஒரு 200 rupees நம்ம லாஸ் கொடுக்குது. இதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் விங் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரெண்டாக ஆர்டராக எடுத்திருக்கோம். ஸோ 14,150 14,200 இந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட்டுட்டு இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 14,300 நம்ம பை பண்ணால் அது பேர் வந்து ப்ரோக்கன் விங் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆர்டரை நம்ம எடுத்துருக்கோம் 150, அதுக்கப்புறம் 200 எடுத்துருக்கோம், 200க்கு அப்புறம் 250 வரணும். அந்த 250 விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 300 வந்து நம்ம பை பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்க, ஸோ டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupees நம்ம ப்ராஃபிட் நிற்குது. இது நம்ம ப்ரோக்கரேஜ் டாக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 14,200 அந்த ரேஞ்ச் போகும்போது நம்ம 2,000 rupees நம்ம ப்ராஃபிட் கொடுக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா. ஸோ ட்ரேட் நம்ம அகேன்ஸ்டாக போகும்போதும் நமக்கு வந்து லாஸ் இல்லாமல் ஒரு மினிமம் ப்ராஃபிட் நமக்கு வந்து கொடுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஆப்ஷன் ரீக்ஸ். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா, காமா, பேகா, தீட்டா ஓகேங்களா. ஸோ இதே வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ஹெச்ஓன்றது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதையும் நீங்கள் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் போகும்போது எப்படி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எப்படி எவ்வளோ ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.